ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 4 தமிழில் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிக்க போதும். ஏற்கனவே 2 ப்ரமோ வீடியோக்கள் வெளியே வந்துருச்சு. தப்பு செஞ்சா தட்டி கேட்பேன், நல்லது பண்ணா தட்டி கொடுப்பேன் அப்படின்றது தான் இந்த பிக் பாஸ் சீசனுடைய ஸ்லோகமாக நம்மளுடைய கமலஹாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த நிலைமையில் இந்த சீசனில் யாரெல்லாம் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் ஒரு வீடியோக்கள் வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கு. அதிலும் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா, டிக்டாக் புகழ் இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருவதாக இருந்துச்சாம். இந்த விஷயம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நெருங்கின வட்டாரங்கள், அதாவது சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சிக்கு நெருங்கின வட்டாரங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்களே வந்துட்டு ஐயோ நீ தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை விட்டு அவங்கள விரட்டி அடிச்சிருக்காங்களாம். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சிக்கு இவங்களை வந்துட்டு கமிட் பண்றதா தான் இருந்துச்சாம். ஆனா இவங்க வந்துட்டு மிகவும் அதிகப்படியான ஆபாசமான புகைப்படங்களை தன்னுடைய சமூக வலைதளத்துல சமீபத்துல வெளியிட்டாங்க. காரணம் இவங்க வந்துட்டு ஒரு ஏ சர்டிபிகேட் வாங்கின படத்துல நடிச்சிருந்தாங்க, அதனால அதுக்கான படத்துக்கான போட்டோஷூட்டா வந்துட்டு அதை எடுத்து அதை வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இப்பவே இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா புகழுக்காக இன்னும் என்ன வேணாலும் வந்துட்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால நிகழ்ச்சியுடைய பெயரே கெட்டு போயிடும் அப்படின்னு பயந்த குழுவினர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்களை வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு நிராகரிச்சிருக்காங்களாம். தேவைப்பட்டா உங்களை வந்துட்டு இறுதியில நாங்க உள்ள அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட ஒப்பந்தத்துல கையெழுத்து வாங்கிட்டு அப்படியே ஜகா வாங்கியிருக்காங்களாம் சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனம். கண்டிப்பா அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா பிக் பாஸ் வீடே ரணகலம் ஆயிடும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல